அதிமுக முன்னாள் அமைச்சர்களைப் போன்று தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்க விரும்பவில்லை என்று அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்ததையே பேட்டியில் கூறியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து கருத்து தெரிவித்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, சி வி சண்முகம் உள்ளிட்டோரும் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது பேட்டியை சரிவர புரிந்து கொள்ளாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தனக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அவர்களைப் போன்றே தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்க விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளையும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் நடத்தும் விதம் குறித்து யாரும் எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் கூட்டணி தர்மத்தை தாம் நன்கு உணர்ந்தவன் என்றும் விளக்கமளித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திருப்பதையே தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை தாம் சொல்லிய கருத்துக்களில் உள்ள தவறை சுட்டிக்காட்டினால் அதனை ஏற்றுக்கொள்வதில் தயக்கமில்லை என்றும் கூறினார். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி விரும்புவதை கூற வேண்டும் என எதிர்பார்ப்பது பொருத்தமற்றது என்று விளக்கமளித்துள்ளார். அமலாக்கத்துறை சோதனையை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தலைமை செயலகத்தில் புலனாய்வு அமைப்புகளின் சோதனை நடைபெறுவது இது முதல் முறை அல்ல என கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசியலில் ஊழல் மலர்ந்திருப்பது மாநிலத்திற்கு மாபெரும் இழிவு என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை ஊழலின் தலைநகரம் தமிழ்நாடு என்ற போக்கை மாற்றி ஊழலற்ற நல்லாட்சி வழங்கிட வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்றும் அதை நோக்கியே தனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.